நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உச்சனின் வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்துவதற்கும் நேரடியாக உச்சம் பெறாமல் ஒரு சேர ஆட்சி திக்பலம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் அமர்ந்து ஒரு கிரகம் தசை நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? உச்சன் என்கின்ற ஸ்தான பலத்தை நேரடியாக அடைந்து ஒரு கிரகம் வீடு கொடுத்தவனுடைய வலு நிச்சயமாக தேவை அப்படிங்கறத சொல்றேன். ஒரு கிரகம் தன்னுடைய பலனை நல்ல விதமாக செய்வதற்கு தன்னுடைய தசையில இந்த வீடு கொடுத்தவனுடைய வலு என்பது பூரணமாக அனுபவிக்கக்கூடியது அதனுடைய தசையில. எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய பாப கிரகங்களின் சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் பாப கிரகங்களான செவ்வாயும் சனியும் எதற்காக உச்சம் அடைகின்றன என்றால் அதனுடைய நான்கு வீடுகளான மகர கும்பம் விருச்சிக மேஷத்தில் அமருகின்ற கிரகங்கள் அந்த கிரகங்களின் தசையில் நல்ல பலன்களை செய்வதற்காக அப்படிங்கிறது தான் நம்முடைய பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படை தத்துவம். ஏறத்தாழ ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் இந்த விதிகளை நான் நிரூபித்திருக்கிறேன். இந்த விதிகளில் இதன் அடிப்படையில் பலன்களை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். பாவர்கள் உச்சமடைவது அவர்களுடைய தசையில் நன்மையை செய்வதற்கு அல்ல, அவர்களுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்களுக்கு ஒரு விதமான வலுவை அவைகள் தருகின்றன. அதே நேரத்தில் நிம்மதியாக வாழ்பவனுக்கு கிரக அமைப்பு எவ்வாறு அறிவது? நிம்மதியை குறிப்பது ஒன்பதாம் பாவகமா? ஒரு நிலையில ஆன்மீகத்தை கூட நான் ஒரு விதமான போதை அப்படின்னு தான் சொன்னேன். உண்மை எதில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த பாவகத்தை சொல்ல முடியும். பொண்டாட்டியால் நிம்மதி கிடைக்கணுமா? ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கணும். ஏழாம் பாவகம் நிம்மதியை தருகின்ற அமைப்பில் சுப தொடர்பில் இருக்க வேண்டும். பிள்ளையால் நிம்மதி கிடைக்கணுமா? அஞ்சாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கணும். உங்களாலே நிம்மதி கிடைக்கணுமா? லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். நீங்களே நிம்மதியாக இருக்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டுமானால் ஐந்தாம் பாவகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் மனிதனுக்கு பனிரெண்டு பாவகங்களும் சுபத்துவமாக ஆகிறதே இல்லை. ஒரு கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரனுக்கு கூட நிம்மதி இல்லாத தன்மை என்பது ஏதேனும் ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் மூலமாகவோ அல்லது பாவத்துவம் பெற்ற பாவங்களின் மூலமாகவோ இருக்கும். நிம்மதியை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன? நல்ல பண வசதி இருக்கும், நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும், ஆனால் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற காலகட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துவம் அடைந்த பாவகங்கள் இயக்கப்படும் பொழுது. கோச்சாரத்தில் வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலத்தை நிம்மதி இல்லாத காலம்னு கண்டிப்பாக சொல்லலாம். அவர் அவருடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை போல யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நான் இதை ஒரு இதாகவே சொன்னேன். அதாவது அஷ்டமச்சனியில் கலைஞர் அவர்கள் ஆட்சியை இழந்தார். நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து வெற்றிகளை குவித்தவர்கள் அவங்கள தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகளில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆட்சி இழப்பு வேறு விதமான சோதனைகள்லாம் இருந்தது. ஆக யாராக இருந்தாலும் கோட்சாரத்தில் ஒரு பருவத்தில் சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்கின்ற நிலையில் ஜென்மச்சனி நிம்மதியை இழக்கின்ற அமைப்பு ஜென்மச்சனியிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகக்கூடிய காலகட்டத்திலும் இருக்கும். அதனுடைய அமைப்பு தசாபக்திகளின் அடிப்படையில் கூடுதல் குறைவாக இருக்கும். தசாபக்தியின் அடிப்படையில் கூடுதல் குறைவாக இருக்கும். யாராக இருந்தாலும் இந்த கோட்சார நிலைமையை நீங்கள் எடுத்துக்கணும். ஆகவே நிம்மதி இல்லாத அமைப்பு என்பது ஒரு நிலையில் தற்காலிகமானது. சரி, வாழ்க்கை முழுசுமே நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்களே,